الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى اما بعد பத்து நிமிஷம் மதரசாவுடைய இன்றைக்கு 21வது ரமலான் நுல் முபாரக்குடைய பாடம் முதலாவது இஸ்லாமிய வரலாற்று சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் தொடங்கினதிலிருந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் வந்து சேரும் பொழுது மதீனாவாசிகள் அவர்கள் எவ்வாறு வரவேற்றார்கள் என்று பார்ப்போம். குபால 14 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினாங்க. அதுக்கு பிறகு மதீனாவை நோக்கி வெளியாகினார்கள். மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்ட பொழுது சந்தோஷத்தினால் மதீனாவாசிகள் அனைவரும் வெளியேறி வந்து பாதைகளில் இதே மாதிரி வீடுகளுடைய கூரைக்கு மேலால் ஏறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். எல்லா மக்களும் மதீனாவுடைய மக்கள் அனைவரும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். மதீனாவுடைய சிறுமிகள் சந்தோஷத்தினால கவிதைகள் கூட படித்தார்கள். தல அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாயி வஜப ஷுக்ரு அலைனா மா தஆலில்லாஹி தாயி ஐயுஹல் மப்ஊசு ஃபீனா ஜிஅத பில் அம்ரில் முதாயி. என்னுடைய கருத்தனண்டா, வதாவுடைய மலையின் பள்ளத்தாக்குகளிலிருந்து பௌர்ணமி நிலவு வெளியாகி வந்து கொண்டிருக்கிறது. எதுவரை உலகத்தில் அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் இருப்பார்களோ அதுவரைக்கும் இந்த தாயிக்காக வேண்டி நன்றி செலுத்துறதுங்கிறது மிக கட்டாயமாகும். எங்களுக்காக அனுப்பப்பட்ட நபியே, நீங்கள் வழிபட வேண்டிய உயர்ந்த குணங்களை உயர்ந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ற கருத்துப்பட கவிதைகள் படித்தார்கள். அதுபோன்று பனு நஜார் கோத்திரத்தை சேர்ந்த அந்த பிள்ளைகள் இருந்ததுனால அந்த பெண் பிள்ளைகள் இதையும் படித்தார்கள். நஹ்னு ஜவாரி மின் பனின் நஜாரி யா ஹப்பதா முஹம்மத மின் ஜாரி. நாங்கள் பனு நஜாருடைய சிறுமிகள், எங்களது பக்கத்தில் தங்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சிறந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ற கவிதைகளை படித்தார்கள். ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இவங்க ரசூல்லாக்கு பிறகு 10 வருடங்கள் ரசூல்லாக்கு பணிவிடை சேர்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, எந்த தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் கால் வைத்தார்களோ அந்த தினத்தை விட சிறந்த ஒரு நாள், அழகான ஒரு நாளை, பிரகாசமான நாளை நாங்கள் பார்க்கவில்லை. ஹைர், இரண்டாவது விஷயம் அல்லாஹுடைய குதிரை சம்பந்தமாக. இன்று நாம் விதவிதமான கல்களை பார்க்கின்றோம். இந்த கல்லுகள்லையும் அல்லாஹுடைய குதிரத்துடைய பிரதிபலிப்பு ஒரு அத்தாட்சி இருக்கின்றது. அல்லாஹுத்தால் இந்த படைத்த படைப்பினங்கள் அனைத்தும் ஆச்சரியமானவைகள். விதவிதமான படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். இந்த நிறைய படைப்பினங்கள் விதவிதமான கலர்களில் கண்ணுக்கு இனிமையான உருவத்தில் இருக்கின்றது. இது போன்றுதான் கற்களும் ஒரு ஆச்சரியமான படைப்பு. இன்றை பூமிக்குள்ளால் மண்ணுக்குள்ளால் இருக்கக்கூடிய கல்கள் மாணிக்க கற்கள் என்று சொல்கிறோம். விதவிதமான கலரில் மின்னக்கூடிய ஒளிமயமான கற்கள் எல்லாம் படைத்திருக்கின்றான். கருப்பு கலரில், சிவப்பு கலரில், பச்சை கலரில், வெண்மையான கலரில், நீல கலர் என்று விதவிதமான கலர்கள் அல்லாஹுத்தை படைத்திருக்கின்றான். அதை அந்த கற்களை அடுத்து இன்றைக்கு மனிதன் அதன் மூலமாக மோதிரம் ஏனைய நகைகள்களை பயன்படுத்துகிறான். இந்த கல்களுடைய ஆச்சரியத்தன்மைகள், அதனுடைய கலர், அதனுடைய பிரகாசத்தை பார்த்தால் இதை படைத்த அல்லாஹ் எவ்வளோ அழகானவன், எவ்வளோ உயர்ந்தவன் என்ற விஷயத்தை நாம் விளங்க முடியும். இது அனைத்து அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய வெளிப்பாடாகும். அடுத்த மூன்றாவது விஷயம் ஒரு முக்கியமான ஃபர்ஸ் சம்பந்தமாக. பெண்களுக்கு மாதவிடாய் வரும் பொழுது அவர்களுடைய நோன்பு தொழுகை சம்பந்தமாக அதற்கு தாயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹுடைய காலத்தில் எங்களுக்கு மாதவிடாய் வரும் பொழுது தொழுகையை நோன்பை நாங்கள் பிடிக்க மாட்டோம், தொழுகையை தொழமாட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு நோன்பை கலா செய்யும்படி எங்களுக்கு ஏவப்பட்டது, தொழுகையை கலா செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் நோன்பு வருஷத்துக்கு ஒருக்கத்தான் வரும், 30 நாட்கள் தான். ஆனால் தொழுகை என்பது 365 நாட்களும் தொழ வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்கள் தொழுகையை கலா செய்வதென்றால் அவர்களுக்கு சிரமம் உண்டாகும் என்பதனால் நோன்பை மட்டும் கலா செய்தால் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் 763வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. அடுத்த நான்காவது விஷயம் ஒரு சுன்னத் சம்பந்தமாக ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் விசாரிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தர் பூசுவாங்களான்னு அவங்க சொன்னாங்க. நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஸ்தூரி அது போன்ற உயர்ந்த நறுமணங்களை பாவிப்பார்கள். இது நசையில் 5119வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவது விஷயம் ஒரு முக்கியமான அமல் சம்பந்தமாக லைலத்துல் கத்ருடைய இரவில் வணக்கம் செய்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் லைலத்துல் கத்ரில் ஈமானையும் அதோடு அல்லாஹுடைய புறத்திலிருந்து நன்மையை ஆதரவு வைத்த நிலைமையில் இபாதத் செய்கின்றார்களோ, நின்று வணங்குகின்றார்களோ, அவர்களுடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இது புகாரில் 37வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பதியப்பட்டிருக்கின்றது. ஆறாவது விஷயம் ஒரு பாவம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் மறுமைக்காக வேண்டி செய்ய வேண்டிய ஒரு அமல் மூலமாக உலகத்தை நாடுவாரோ அவருடைய முகத்தில் பிரகாசம் இல்லாமல் ஆக்கப்படும், அவருடைய பிரஸ்தாபம் அவருடைய நட்பெயர் இல்லாமலாக்கப்படும், அழிக்கப்பட்டுவிடும், அவர் நரகவாதிகளில் எழுதப்படுவார். இது தபரானியில் 2085வது ஹதீஸாக இப்னு ஜாரூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பதியப்பட்டிருக்கின்றது. ஏழாவது விஷயம் உலகம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அந்த அமலை செய்தால் நான் அல்லாஹுடத்திலேயும் மனிதர்களிடத்திலேயும் விரும்பத்தக்கவனாக நேசத்துக்குரியவனாக ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தை விட்டும் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், உலக பற்றற்று வாழுங்கள், நீங்கள் அல்லாஹுடத்தில் நேசத்துக்குரியவனாக இருப்பீர்கள். மக்களிடத்தில் என்ன இருக்கின்றதோ, பொருள்கள், சொத்து செல்வங்கள், அவைகளை விட்டும் தேவையற்றிருங்கள், மக்கள் உங்களை நேசிப்பார்கள். இது இப்னு மாஜால 4102வது ஹதீஸாக ஸஹல் இப்னு ஸாத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் பதியப்பட்டிருக்கின்றது. எட்டாவது விஷயம் மறுமை சம்பந்தமாக குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நரகவாதிகள் அல்லாஹிடத்தில் கெஞ்சுவார்கள், ஏ எங்களுடைய இறைவா, இரட்சகனே, எங்களை நீ நரகத்திலிருந்து வெளியாக்கி உலகத்துக்கு அனுப்பிவிடு, நாங்கள் இதே பாவங்களை செய்து திரும்ப நாங்கள் நரகத்துக்கு வருவோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் உண்மையிலே நாங்கள் குற்றவாளிகளாகவும் தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருப்போம் என்று கெஞ்சுவார்கள். அல்லாஹு தாலா நீண்ட நாளைக்கு பின்னாடி பதில் சொல்லுவான், இஹ்ஸாஊ ஃபீஹா வலா துக்கல்லிமூன், நீங்கள் இதில் கேவலம் அடைந்தவர்களாக இருங்கள், என்னோட பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது சூரா முஃமினூனில் 107வது ஆயத்தாக 108வது ஆயத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்பதாவது விஷயம் திப்பே நபவி மூலமாக மருத்துவம் செய்கிறது. வினாக்கிரை பாவிக்கிறதுல உள்ள பிரயோஜனங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வினாக்கிரை மிக சிறந்த ஒரு கறி என்று சொன்னார்கள். முஸ்லீமில் இந்த ஹதீஸ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தட்டும் 5350வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. இதனுடைய கருத்து என்ன சொன்னால், வினாக்கிரி சம்பந்தமாக முஹத்திசீன்கள் நிறைய பிரயோஜனங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒன்று, எங்களுடைய கல்லீரல் வீங்குவதை விட்டும் இது பாதுகாக்கின்றது. இதே மாதிரி உடம்புல தேவையில்லாத சதை பிடிப்புகள் ஏற்படுவதற்கும் இந்த வினாக்கிரி பாதுகாக்கும். அதுபோன்று சாப்பாடை செமிக்கக்கூடிய சக்தியெல்லாம் இதில் வைத்திருக்கின்றான். இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அது கொப்புளங்கள் உடம்பில் ஏற்படுவதற்கும் இது பாதுகாக்கின்றது. இது இலாஜ் நபவி என்ற கிதாபில் இந்த விஷயங்கள் பதியப்பட்டிருக்கின்றது. பத்தாவது விஷயம் குர்ஆனுடைய ஒரு உபதேசம். அல்லாஹுத்தல குர்ஆன் சொல்கின்றான், நீங்கள் ஏழ்மையை வறுமையை பயந்து தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள், நாம் தான் அவைகளுக்கு உணவளிக்கின்றோம், அதுபோன்று உங்களுக்கும் உணவளிக்கின்றோம். முதல்ல அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பதையும் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு உணவளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது. இஸ்ரா பனி இஸ்ராயில் 31வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எனவே அல்லாஹால் இந்த விஷயங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கித்தல்லங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.